இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அங்கேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெனுவல் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை யாரெல்லாம் வந்து ரெனுவல் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பழையபடி ஒரு சான்ஸ் கொடுத்து ரெனுவல் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் இந்த த்ரீ பேச்சஸ்லையும் ரெனுவல் பண்ணவங்களுக்கு டைம் எக்ஸ்பயர் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெனுவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு ஜியோ இப்போ வரைக்கும் வரலை இப்போ தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து நைன்டீன் வரைக்கும் யார் எல்லாமே வந்து ரெனுவல் பண்ண மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பழையபடி ஒரு சான்ஸ் ஸோ நீங்கள் ரெனுவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது ஜியோவாகவே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி ரெனுவல் பண்ணணும் எல்லாமே நம்ம பார்ப்போம் இதுதான் நம்ம கவர்மெண்டோட வெப்சைட்டு இதில் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அரசாணைகள் அப்படின்றதுல தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அதுலேருந்து ஜிஓ ஃபைவ் ஃபோர் எயிட் அதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் ஒரு பிடிஎஃப் மாதிரி இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் நமக்கு பிடிஎஃப் ஆவே டவுன்லோட் ஆயிரும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்க டேட் டூ டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் துறையின் மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்திற்கு பின்னர் இந்த அறிக்கை வெளியிடப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து தங்கள் பதிவினை ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை அலுவலக பதிவினை புதுப்பிக்க தவறிய பதிவுதாரர்களுக்கு ஏற்கனவே மூன்று மாச அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அது வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் இந்த த்ரீ பேச்சஸ்க்கு இக்கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என கோரிக்கைகளை ஏற்று புதுப்பித்தல் சலுகை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டித்து வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த மூணுலுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ரெனுவல் பண்ணதுக்கு மிஸ் ஆனவங்க கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தாறு லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கும் ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் ரெனுவல் பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன டேட்லேருந்து த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ரெனுவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இ சலுகையை பெற விரும்பும் வேலை நாடுனர்கள் அரசாணை வெளியிடும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் விடுபட்ட பதிவினை கொள்ளலாம் அதாவது வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட்லேருந்து த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ரெனுவல் பண்ணிக்கலாம் ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுப்போம் அப்படின்ற கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் ரெனுவல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன் புதுப்பிக்க தவறியவர்களின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து இதில் ரெனுவல் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதுதான் அவங்க சொல்லியிருக்குது ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் உள்ள எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் சென்டரில் நோட்டீஸ் போர்டில் இதை வந்து பேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரெனுவல் பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெனுவல் பண்ணிக்கோங்க இந்த சான்ஸ் வந்து பழையபடி நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் சேர்த்தே அவங்க கொடுத்துருக்காங்க இப்படியும் இந்த சான்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடைக்குமா நமக்கு அப்படின்றது தெரியல உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது ரெனுவல் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து கண்டிப்பாக அவங்களே ரெனுவல் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ